ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் மக்கள். ஸோ இஸ் பேட்மின் லவர் அண்ட் நான் உங்க அருண். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், ஸோ பேக் ஹேண்ட் வந்து ஈஸியஸ்ட் வேல எப்படி ஆடணும் அப்படின்னு கேட்ட ஒரு விஷயம் தான். அண்ட் ஆல்ரெடி வந்து பேக் ஹேண்ட் வந்து எப்படி விளாடணும், அதோட பொசிஷன் என்ன, அதோட என்ன சொல்றது டைனமிக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஈஸியஸ்ட் ஒரு அஞ்சு ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் வே, ஒரு அஞ்சு சிம்பிளஸ்ட் வேல, ஒரு ஃபைவ் ஈஸி ட்ரிக்ஸில் எப்படி சீக்கிரமாக பேக் ஹேண்ட் கற்றுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம போகிற ஃபாஸ்டான இந்த வேர்ல்டில் டக்குன்னு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு நாலு வருஷம் விளாட்ற பேக் ஹேண்டை நான் வந்து நாளே நாளில் விளாடணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாத காரியம். பட் இருந்தாலும் அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக பேக் ஹேண்ட் இந்த வேஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அஞ்சு சிம்பிள் ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பேக் ஹேண்டை நீங்கள் புரிஞ்சுக்கவும் முடியும், விளாடவும் முடியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பேட்மிண்டன் ப்ராடக்ட்ஸ் ஏ டு செட் நீங்கள் எது வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மக்கள்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு பையன் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குற மாதிரியே அவனும் கேட்டான், என்னென்னா எனக்கு பேக் ஹேண்ட் விளாடணும், சீக்கிரமாக விளாடணும், பவர்ஃபுல்லாக விளாடணும், ஆனால் ஈஸியாக விளாடணும், கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப நாள் ஆகக்கூடாது, சீக்கிரமாக விளாடணும், ஈஸியாக விளாடணும். ஸோ இதெல்லாம் யோசித்து அவனுக்காகவே இந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அவனை கூப்பிடுவோம், வாங்க. ஸோ உங்களுக்கு பேக் ஹேண்ட் எப்படி விளாடணும்னு கேட்டீங்க. எனக்கு யூனிக்காக விளாடணும். யூனிக்காக ஆனால் கஷ்டப்படாமல் விளாடணும். எப்படி சார், கஷ்டப்படாமல் விளாடணும் ஆனால் யூனிக்காக விளாடணும். ஓகே, சரி, நான் சொல்கிற மாதிரி ஒரு ஃபைவ் சிம்பிளஸ்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, ஓகேவா? அஞ்சு சிம்பிளான வழி சொல்கிறேன், அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா விளாடலாம். ஆனால் அதுக்கு நீ ஒரே நாளில் வந்து விளாண்டு பேக் ஹேண்ட் விளாட முடியாது, பட் சீக்கிரம் விளாண்டு கற்றுக்கலாம். ஸோ மக்கள்ஸ், இவன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பையன் எப்படி பேக் ஹேண்ட் விளாட்றான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அஞ்சு சிம்பிளஸ்ட் வே வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் எப்படி விளாட்றங்கிறத பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ட்ரையல் டெமோவாக அப்படி பார்த்தல நான் விளாண்டு காமிச்சேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி விளாட தெரியும், அதனால் எல்லாருமே நினைப்பீங்க அவன் விளாட தெரியும், அதனால் விளாட காட்டுறேன் அப்படின்னு. ஸோ விளாட தெரியாதவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவன் பேக் ஹேண்ட் எப்படி விளாட்றான், எப்படி கிளியர் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மக்கள்ஸ், இப்போ வந்து இந்த பையன் ஆடினது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பேக் ஹேண்ட் வந்து என்னென்ன எரர் இருக்குன்னு நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் ரெண்டு மூணு எரர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கெஸ் வாட், அண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ராக்கெட்டை வந்து ரொம்ப கீழே ஹோல்ட் பண்ணுறாரு, அதாவது ஷட்டில் ரிசீவ் பண்ணுற பொசிஷன் வந்து ரொம்ப கீழே விட்டுறாரு, ஷட்டில் கீழே விட்டுறாரு. அந்த அதே மாதிரி ராக்கெட் ஹெட் டேர்னாக இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயம் வந்து மாறுதலாக இருக்குது. பட் நான் இப்போ சொல்ல போகிறதுல ஒரு அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன், இந்த டிப்ஸை இந்த ட்ரிக்ஸை இவங்க ஃபாலோ பண்ணும்போது அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் பண்ணதில் கீழே விட்டு செட்டில் ஆடுறீங்க, கரெக்டாக? ஸோ கீழே விட்டு ஆடுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் பேக் ஹேண்ட் ஆடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய் செட்டில் ரீச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கோம், இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டேர்ன் பேக் ஹேண்ட் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக் எடுத்து லாங் ஸ்டெப் லஞ்ச் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் லெக்கை டேர்ன் பண்ணி ரைட் லெக்கை லேண்ட் பண்ணுவோம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து டேர்ன் பண்ணுறோம், ரைட் லெக் எடுத்து ஃபஸ்ட் இங்கே வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் லெக் போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பேக் ஹேண்டே விளாடணும். நீங்கள் ரைட் ஹேண்டை ரைட் லெக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ராக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பாக்டும் பவரும் இருக்காது. ஏன் அப்படின்னா, ரைட் லெக்லேருந்து இம்பாக்டை கொண்டு வரும்போது அந்த இம்பாக்ட் வந்து உன்னியும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒன்று. ஸோ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாகவே நான் லைனாக சொல்லிடுறேன், ஸோ மக்கள்ஸ் நீங்களுமே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆடினதில் ஷட்டிலில் கீழே பிடிக்கிறார் இல்லையா, ஷட்டிலில் கீழே பிடிக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஷட்டிலுக்கு ரீச் ஆனதுமே ஃபஸ்ட்டு எல்போவை தூக்கி நம்ம தலைக்கு மேலே நிறுத்தணும். ஸோ எல்போ இருக்கும், எல்போவை நம்ம தலைக்கு மேலே தூக்கணும். தூக்கும்போது என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக எல்போ நம்ம தலைக்கு மேலே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம ராக்கெட்டை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து வரோம், எல்போவை மேலே தூக்குறோம், இந்த எல்போ மேலே தலைக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் ராக்கெட்டை ரிலீஸ் பண்ணுறோம். இது ரெண்டாவது எஃபெக்டிவ் பாயிண்ட், இது ரெண்டாவது ட்ரிக்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே.
மக்கள்ஸ் இந்த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பேக் ஹேண்டில் வந்து என்ன க்ரிப் அப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹேண்டும் இல்லாமல் பேக் ஹேண்டும் இல்லாமல் பெவல் க்ரிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் சொல்லியிருப்பேன். ஸோ பெவல் க்ரிப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வந்து ஃபோர் ஹேண்டும் பிடிக்க மாட்டோம், பேக் ஹேண்டும் தம் ஃபிங்கர் வச்சு பிடிக்க மாட்டோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து இன் பிட்வீனில் பெவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பெவல் க்ரிப் அப்படிங்கிறத ஒரு பெரிய கான்செப்டை நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க, முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு நான் கொடுக்குறேன். ஸோ பெவல் க்ரிப் அப்படிங்கிற சின்ன ஒரு ரீகேப்பாக சொல்கிறேன், நம்ம வந்து இப்போது ஃபோர் ஹேண்டும் இல்லாமல் பேக் ஹேண்ட் தம் ஃபிங்கரும் இல்லாமல் பெவல் அப்படிங்கிற இந்த ஷேப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், தம் ஃபிங்கர் இங்கே முட்டாது, ஃபோர் ஃபிங்கர் இங்கே முட்டாது, ஃபோர் ஹேண்ட் க்ரிப் மாதிரியே இருக்கும் பட் ஆனால் தம் ஃபிங்கரும் மேலே இருக்கும். ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஸோ கால்ட் பெவல் க்ரிப். ஸோ இந்த பெவல் க்ரிப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இங்கேருந்து நீங்கள் போகிறீங்க. ஸோ பெவல் க்ரிப் டாஸ், ஓகே? ஸோ மகள்ஸ் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் என்னென்னா பெவல் க்ரிப் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் ஃபோர்த் மோஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய டைம் வந்து நான் அதை இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு அது புரியும், அதாவது நிறைய பேத்துக்கு இது இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாதவங்களுக்கு நம்ம மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக், அதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதுவும் பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து லைனாக பார்த்தா தான் புரியும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ஷட்டில் மேலே பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், எங்கே வேணால் பிடிக்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம இங்கேருந்து போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே போய் இங்கேயும் பிடிக்கக்கூடாது, இங்கேயும் பிடிக்கக்கூடாது, இப்படி பிடிச்சி ஆடக்கூடாது, நம்ம உடம்பை தாண்டி ஷட்டில் போக விடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷட்டில் நம்மளை உடம்பு தாண்டி போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் பொசிஷனுக்கு போயிட்டோன்னு அர்த்தம். ஸோ அவுட் ஆஃப் பொசிஷன், அவுட் ஆஃப் பொசிஷன் தெரியும் இல்லையா, நம்ம பொசிஷனே இல்லாமல் அடிக்கிறது தான் அவுட் ஆஃப் பொசிஷன். கசமுசன் போய் அடிக்கிறது தான், அதாவது கண்ணான் வேணாம் போய் எங்கேயோ கையில் வர ஷட்டில் போய் அடிக்கிறது. ஸோ அது வந்து அவுட் ஆஃப் பொசிஷன். ஸோ இது ஒன்று, இந்த மாதிரி அவுட் ஆஃப் பொசிஷன் இல்லாமல் பொசிஷன் எடுத்து அடிக்கிறது தான் கரெக்டான ஒரு மெத்தட். அதேமாதிரி அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டும் ஜென்ரேட் ஆகும். ஸோ பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் அப்படிங்கிறது நம்மளாக தான் உருவாக்க முடியும். ஸோ அதுவே வந்து நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆடும்போது வராது, நம்மளை உருவாக்கணும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும், எப்படி உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷட்டில் விட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஷட்டில் விட நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண நான் தான் வேர்ல்டு நம்பர் ஒன்னாக இருப்பேன். நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு புத்திசாலி கேட்டிருந்தார். ஸோ அந்த புத்திசாலிக்கு நான் திருப்பி நான் ஒரு பதில் சொல்கிறேன், நீ வேர்ல்டு நம்பர் ஆகணும், வேர்ல்டு நம்பர் ஒன் ஆகணும் அப்படின்னு நினச்சா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் மட்டும் பத்தாது, அறிவு வேணும். அதுக்கு முன்னாடி கேமில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதாவது ஒன் லெவல் ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் போனால் தான் வேர்ல்டு நம்பர் ஒன் ஆக முடியும். ஸோ நம்ம வந்து ஒன்லேயே வந்து இத்தனை நம்ம அடி வாங்கினோம்னா ஹண்ட்ரட் போகும்போது ஹண்ட்ரட் போகிறதே வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாயிரும். அண்டு இந்த மாதிரி பேசிகிட்ருக்கவங்களுக்கு வேறு எனக்கு என்ன என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த இது, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் நம்ம வந்து இப்போது மறுபடியும் வந்து டாப்பிக்கில் வரலாம். ஸோ பேக் ஹேண்டில் வந்து இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோம், நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ இங்கேருந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி பேக் ஹேண்டுக்கு கன்வெர்ட் ஆகிறோம் இல்லையா. ஸோ அந்த போகிற டைமிங் வந்து ஷட்டிலை விட ஃபாஸ்ட்டாக போகணும். புரிஞ்சா என்ன சொல்கிறேன், ஷட்டில் இங்கே வந்துட்டுருக்குன்னா ஷட்டில் உங்களை தாண்டி போனதுக்கப்புறம் போய் பேக் ஹேண்ட் ஆடக்கூடாது. ஸோ அது தப்பு. அப்போ என்ன ஆகும், அவுட் ஆஃப் பொசிஷன் போயிடுவோம், பொசிஷன் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷட்டில் போகும்போது ஷட்டில் கூடையே போகணும், ஷட்டிலை பட்டனா முன்னாடியே பிடிச்சிடணும். நம்ம வந்து இதுக்கு மேலே பாடியை டேர்ன் பண்ணக்கூடாது, இந்த பொசிஷன்லேயே பேக் ஹேண்ட் ஆடிடணும். புரியுதா? நான் இப்போ என் பாடி வந்து செவுத்தை பார்த்த மாதிரி இருக்கும், அதுவே இப்படின்னு என்னென்னா என் பாடி எங்கே இருக்குது, அப்படியே பின்னாடி ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால் பேக் ஹேண்ட் வந்து ஆடும்போது ஃபுல்லாகவே டேர்ன் பண்ணி ஆப்போசிட் சைடில் போயிடக்கூடாது, நம்ம செவுத்தை பார்த்த சைடில் தான் இருக்கணும். அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க செவரை பார்த்த மாதிரி தான் நம்ம பேக் ஹேண்டுக்கே ரெடியாக நிற்கணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு பொசிஷன், ஓகேவா? அண்ட் காண்டாக்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து இந்த பொசிஷனில் நிற்கும் போது என்னாகும்னா எல்போ மேலே இருக்கும், இங்கே மேலே போகுமா? ஸோ இந்த இடத்துல உங்கள் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் இருக்கும், தலைக்கு பின்னாடி, அதாவது இப்படி நிற்கும் போது தலைக்கு முன்னாடி இருக்கும், இப்படி நின்னீங்கன்னா இப்படி நிற்கும்போது தலைக்கு பின்னாடி. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அட்வான்ஸாக பிடிக்கிறீங்களா ஷட்டில், ஸோ அட்வான்ஸாக பிடிக்கிறனால இன்னி ஒரு பவர்ஃபுல் இம்பேக்ட், ஒரு பஞ்ச் கிடைக்கும் பேக் ஹேண்ட் ஆடும்போது. ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஷட்டில் வரும், இங்கேருந்து தட்ஸ் ஆல். புரிஞ்சுதா? இது ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் கடைசி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்க மாதிரி கடைசி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், இதில் வந்து நம்ம ராக்கெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணுவாங்க ஷட்டில் வந்து பேக் ஹேண்டில் போய் நிறைய பேர் ஸ்லைஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்லைஸ் பண்ணுவாங்க, இப்படி ஸ்லைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்லைஸ் பண்ணால் ஷட்டில் வந்து பவராக போகாது. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பேக் ஹேண்ட் ஆடும்போது அந்த ரியல் பஞ்ச் கிடச்சா மட்டும்தான், ரியல் இம்பேக்ட் கிடச்சா மட்டும்தான் போகுமே தவிர ஷட்டில் இப்படி ஸ்லைஸ் பண்ணுவீங்களா? இப்படி இங்கே விட்டு ஸ்லைஸ் பண்ண என்ன ஆகும்,
போகாது. நீங்கள் எவ்வளோ தான் பவராக உசுர கொடுத்து அடித்தாலும் போகாது. ஸோ இதுதான் ஃபேக்ட். ஓகேவா? ஸ்லைஸ் பண்ண பண்ண ஷட்டில் வந்து ஷார்ப்பாக போகுமே தவிர பவராக போகாது. நீங்கள் கிளியர் பண்ண முடியாது, கிளியர் ஆகாது. ஷட்டில் கிளியர்னா என்ன? பின்னாடி போகணும், அவங்கள மாட்ட வைக்கணும். ஸோ அந்த அந்த கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பேக் ஹேண்ட் ஆடும்போது எவ்வளோ முடியுமோ ராக்கெட்டை வந்து ராக்கெட்டோட ஹெட்டு வந்து ஷட்டிலில் மீட் ஆகும் போது அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இந்த பொசிஷன்லேயே மீட் ஆகணுமே தவிர இப்படியோ இல்லை இப்படியோ, அதாவது இன்வர்ட்ஸ் ஆர் அவுட்வர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஹெட்டோட இன்வர்ட்ஸ் இல்லைனா ஹெட்டோட அவுட்வர்ட்ஸ் நம்ம மூவ் பண்ணக்கூடாது. ஷட்டில் ஸ்லைஸ் பண்ணிடவும் கூடாது. இப்படி சிவி போகும் இல்லை, சிவிட்டு இப்படி போகும் இல்லைனா ஸ்லைஸை இப்படி போகும், அந்த ஸ்லைஸை நம்ம கொடுத்துடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்த அஞ்சு முக்கியமான விஷயம் பேக் ஹேண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றிய தடவை நீங்கள் விளாடும் போது இது அஞ்சு விஷயத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இது ரிசல்ட்டை நீங்கள் மறுபடியும் சொல்லலாம். ஸோ மக்கள்ஸ், இப்போ நான் சொன்ன அஞ்சு அஞ்சு ஸ்டெப்புமே இவர் கிளியராக இப்போ ஃபாலோ பண்ணார். ஸோ அந்த ஃபாலோ பண்ணதில் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 85% கரெக்டாக இருந்தார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி போச்சு? நான் ஃபஸ்ட் ஆடும்போது ஷட்டில் வந்து ரொம்ப நெட்டுக்கு முன்னாடி வந்து விழுந்துருச்சு. இப்போ வந்து உள்ள பவராக கொஞ்சம் போகுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் ஆடும்போது பவர்ஃபுல்லாக போகுது. டாஸ் கிளியர் ஆச்சா? டாஸ் கிளியர் மிட் கோட் வரைக்கும் இப்போ போச்சு. ஃபஸ்ட்டு நெட்டு தாண்டி கூட போகாது, இப்போ மிட் கோட் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, குட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஹேண்டில் இருக்க அஞ்சு ஸ்டெப்புமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவர் ஆடினதுக்கும் அப்புறம் செகண்ட் அவர் ஆடினதுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்கும். ஸோ அவரோட பவருக்கு அந்த அந்த வயசில் இருக்கக்கூடிய பவருக்கு அவ்வளோதான் இருக்கும். அண்டு உங்களோட பவருக்கு மென்னாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வர வயசு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு பவர் வந்து இதுக்கு மேலே போகும், அதே மாதிரி வேரியும் ஆகும். ஸோ இந்த பேக் ஹேண்டை அஞ்சு ஸ்டெப்பை கிளியராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதை க்ளீனாக வாட்ச் பண்ணாலே மட்டும் போதும், ஈஸியாக நீங்களும் பேக் ஹேண்ட் கிளியர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்கள்ஸ். திஸ் இஸ் பேட்மின்டன் லவர் அண்ட் நான் உங்கள் ஹருண்.